శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితారేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శవాగ్వృత్తిపర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. పిత్రే బ్రహ్మోపదేష్ట్రే మే గురవే దైవతాయ చ ప్రాప్యాయ ప్రాపకాయాస్తు వెంకటేశాయ మంగళం. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం మారుష్య కవితాశాఖాం వందేహే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్మణి సింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాదం వ్యవనయాతి వరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం మధురతస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం కోట్పదీకృతమారాశిం మశకీకృతరాక్షసం రామాయణ మహామహారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మహారుతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం మాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసానమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవన్నీం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలానం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతరమూలవాసినం భావయామి పవమానందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం హరుచిన్నముత రాక్షసాంతకం వేద వేద్యే పదే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసీ సాక్షాద్రామాయణాత్మనం తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్రవధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకూలాన్వయరత్నదీపం మహాజానుబాహుమరవిందజలాయుదాక్షం రాహమం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సైతం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్నానుమత్సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. నమో దొరికలం 10-12 నాళ வால்மீகி மகர்ஷியினுடைய இயந்து வந்த ஸ்ரீமத் ராமாயணத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நடந்த உபன்யாசங்கள்லாம் உணர்ச்சி பூர்வகமாகவும் உருக்கமாகவும் இப்படிலாம் இதுவரைக்கும் பார்த்தோம். ஒவ்வொரு இதுலேயும் எப்படி எப்படிலாம் இருந்துருக்கோம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே அவதாரிக்கையை சொல்லச்சு ராமாயணம் முழுக்க வேதாந்தார்த்தங்களை சொல்கின்ற ஒரு சாஸ்திரம், அதுலேயும் சரணாகத்தையே சொல்கின்ற சாஸ்திரம் அப்படின்றத பார்த்தோம். சில சாஸ்திர விஷயமான விசாரமும் இன்னைக்கு பண்ணணும். இப்போ பரத சமாகமோ, பரதனோ ராமனோ ஒன்னா சேர்ந்திருக்கா மறுபடியும் கல்யாணம் ஆன இன்னைக்கு கல்யாணம் ஆன உடனே அயோத்திக்கு வந்திருக்கா, அயோத்தியில வந்து கொஞ்ச காலம் இருந்திருக்கா. கொஞ்ச காலம் இருந்த பிற்பாடு பரதனும் சத்ருகனும் தன்னுடைய மாதலனுடைய வீட்டுக்கு, பரதனுடைய மாதலனுடைய வீட்டுக்கு பார்த்து போயிட்டா. இப்போ அப்புறமா பட்டாபிஷேகம் பண்றதுக்கு தசரத சக்கரவர்த்தி முயற்சி செய்தது அந்த விற்த்தாந்தங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். பரதர் திரும்பி வந்துட்டு திரும்பி வந்த பிற்பாடு தசரதருக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்லாம்
பண்ணார். பண்ணிட்டு திரும்பி அப்ப சொல்லத்தே சொன்னார், நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறதில்லை, எப்படியான ராமச்சந்திரமூர்த்திய அண்ணாவை நான் இங்க அழைச்சிட்டு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்க போறேனே தவிர நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜசாசனம் பண்ண போறதில்லைன்னு சொல்லிட்டார். தான் மாத்திரம் போகாத மொத்த சைன்யங்களையும் போனார். இத்தனை சைன்யங்களையும் அழைச்சிட்டு இவர் போனார். போனா குஹனிடத்துல போறார். குஹனுக்கு முதல்ல ஒரு சந்தேகம் வருது, அப்புறமா அந்த சந்தேகம் நிவர்த்தி ஏற்பட்டு போறது. அதே மாதிரி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார். பரத்வாஜருக்கும் முதல்ல ஒரு சந்தேகம் வருது, இவர் ராமரை எப்படி ராமரிடத்துல ஒரு பிரீத்தினால போறானா அல்லது ராமரை அழிக்கிறதுக்காக போறானா பரதன் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அந்த சமயத்திலயும் சொல்லி சொன்னார், தன்னுடைய பாப்ப விசேஷம் இப்படி எல்லாம் தம்ம பத்தி எண்ணும்படியாக தோணித்தேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுகிறார். அதுக்கப்புறமா பரதன் போறையர் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். பரதன் ராமன் பார்த்துட்டேன், ராமனை பார்த்த பிற்பாடு பரதன் வந்து பிரார்த்திக்கிறார். முதலடி இது அந்த அந்த சன்னிவேசத்தை தான் நம்ம பார்த்தோம். அங்கே யார் எவ்வளவு பிரார்த்தித்தாலும் ராமன் தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்துல சொல்லச்சு, அனன்ய சாசனீய என்று ஒரு சோர்ணிக்கையினால சொல்றார். அனன்ய சாசனீய, வேறு ஒருவராலே வேறு ஒருவரின் ஆளுகைக்கு உட்பட்டவர் அல்ல, அப்படிப்பட்டவன் ஒண்ணு. இவருக்கு வேறு ஒரு இவருக்கு ஆஜ்ஞாபிப்பதற்கு வேறு ஒருவர் இல்லாதவர் என்று சொன்னார். இப்போ சாசனீயம்னு சொல்லச்சே, சாசனம்ன்றது கட்டளை, அது கட்டளை ஒண்ணு. இப்ப இவர் வந்து யாருக்கும் வசிய மாட்டார்னு அர்த்தமா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கணும். இப்ப லோகத்துல பெருமாளை பொறுத்த வரைக்கும் சொல்லச்சு, ஏகசாஸ்தா நத்விதீயோஸ்தி கச்சித்து என்று சாஸ்திரம் சொல்லிருக்கு. இன்னைக்கு லோகத்துல எல்லா லோகங்களுக்கும் கட்டளை இடுபவன்றவ ஒத்தர் தான். யாருன்னா அது சாட்சாத் பிரபு பெருமாள் ஒத்தர் தான். நத்விதீயோஸ்தி கச்சித்து, கட்டளை இடுறது இன்னூத்தர் கட்டளை இடுறவன்றவர் கிடையாது என்று சொல்லிட்டு. இப்ப கட்டளை இடுறவர் இன்னொருத்தர் இல்லாததுனால அனன்ய சாசனீயன், இவரே தான் கட்டளை இடுறவரா இருக்க முடியினால அனன்ய சாசனீயராக அவர் ஒண்ணு என்பதாக இதுவும் வேதம் சொல்றது. அவருக்கு பெருமாளை கட்டளை இடுபவன் வேறு ஒருவரும் இல்லை. பெருமாள் ஒருவர் தான் உலகம் முழுவதற்கும் கட்டளை இடுபவர். பெருமாளுக்கு கட்டளை இடுபவர் வேறு ஒருவரும் இல்லை என்று இது ரெண்டும் உபனிஷத் வாக்கியம். இந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை மனசுல கொண்டு அனன்ய சாசனீய என்று இங்கு சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்துல சாச்சிருக்க. இதுக்கு முன்ன ஒரு சூர்ணிக்கை இருக்கு. அந்த சூர்ணிக்கையில சொல்லச்சு, பரத்வாஜ சாதன பரிகிரகீத சித்திரகூட்டகிரி கடகட ரம்யா வசத, பரத்வாஜ சாதன பரிகிரகீத சித்திரகூட்டகிரி கடகட ரம்யா வசத. சித்திரகூட்ட மலையின் தாழ்வரையிலேயே தனக்கு ஒரு அழகிய ஆவாசத்தை இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கு வசித்திருந்தவர் என்று சொல்லுகின்றார். அந்த இடத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள, பரத்வாஜ சாசன பரிகிரகித்த என்பதாக பரத்வாஜர் கட்டளையிட்டார். அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு சித்திரகூட்டகிரியில பெருமாள் இருந்தார் என்று சொல்லுகிறார். உடனே சொல்றார், அடுத்த வார்த்தை சொல்றார், அனன்ய சாசனீய என்பதாக. பரத்வாஜருடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்னு சொல்லச்சு, அப்போ பரத்வாஜர் கட்டளையிட தகுந்தவர்னு ஆயிடுச்சு. அப்போ அனன்ய சாசனியத்தும்
பிரம்மாண்டத்துல எங்க வரும், எப்படி வரும், இது சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இதுக்கு சொல்ற ரமாவதாரம் முழுக்க ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு தன்னை ஒரு மனுஷனாக நினைச்சுண்டு அவர் அப்படியே ராமன் ராமராக அவதாரம் பண்ணார். அவர் எல்லாருக்கும் ராமாவதாரத்துல மக்கள் எல்லாரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவே தான் நடந்து கொண்டு அதை காண்பித்தார். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டகா தத்ததேவேதரே ஜனாகா என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் பண்பினாலே படிப்பினாலே பணத்தினாலே எல்லாத்தினாலேயும் உயர்ந்தவர்கள் என்று சொல்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய ஒரு அவர்களை பின்பற்றிதான் மீதி மக்களும் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சக்கரவர்த்தி திருமகன், நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படிதான் மக்களும் நடந்து கொள்வார்கள் என்பதற்காக தான் பரம பாகவதராக இருந்த பரத்வாஜருடைய கட்டளையை ஏற்று இங்கு நடந்து சித்திரகூட மலையின் தாழ்வரையில் வாசம் பண்ணினார் என்பது அந்த கட்டளையை ஏற்பதற்கு காரணம். தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பதற்கு. பக்தி கிரீதோ ஜனார்தனஹா என்று சொல்லப்படுகிறது. ஜனார்தனாக இருந்திருக்கிற பெருமாள் பக்தியினாலே விலைக்கு வாங்கப்பட்டவராக ஆயிடுறார். பக்தி கிரீதா ஜனார்தனஹா, நாம ஒரு வஸ்துவை விலைக்கு வாங்கிட்டோம்னாக்கா அந்த வஸ்து நம்முடைய டிஸ்போசல்ல இருக்கும். பெருமாள் அனன்யசாசனியரா இருந்தா கூட பக்தி கிரீதராக நம்மளுடைய பக்தியினாலே அவரும் விலைக்கு வாங்கினவரா விலை போனவராக ஆயிடுறார். அப்படி ஆயிட்டாருனாக்கா நாம யார் பக்தி பண்றாளோ பெருமாளிடத்துல ஆத்மார்த்தமாக யார் பக்தி பண்றாளோ அவளுக்கும் கூட அவளுடைய டிஸ்போசல்ல பெருமாள் ஆயிடுறார் என்பதுதான் உண்மையான விஷயம். பரத்வாஜர் மகா தபஸ்வி. பரத்வாஜருக்கு தெரியும் ராமர் வெறும் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் மாத்திரமல்ல, சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் தான் என்பது. அகம்வேத்மி மகாத்மானம் என்று விஸ்வாமித்ரர் வெளிப்படையாக சொன்னார், ஆனா பரத்வாஜர் அதை சொல்லல. பரத்வாஜரை பொறுத்தவரைக்கும் ராவணாதி வதம் செய்வதற்காக தான் ராமாவதாரம் பண்ணிருக்கார் பெருமாள் என்பது தெரியும். எப்பவுமே பெருமாளை தியானம் பண்றவரான அப்படின்னால அந்த பெருமாள் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு ஏழ்ற அவருடைய பக்தி அவருடைய உபச்சாரம் மொத்தத்தையும் பெருமாள் ஏத்துக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அத்தை செய்யற. பக்தி கிரீதோ ஜனார்த்தனா. அர்ஜுனன் கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறான், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, கார்புண்ய தோஷோபகத சுவாவா பிரச்சாமித்வா தர்ம சம்மூட சேதாகா என்பதாக சொல்லுகின்றார். எது தர்மம் எது அதர்மம் தெரியல, நான் இத்தனை பேரோட சண்டை போட்டு இத்தனை பேருடைய அழிவினாலே வரக்கூடிய ஒரு சம்பத்து ஒரு சம்பத்தா அந்த ராஜ்யம் தேவைதானா, இல்ல வேணவே வேண்டாம் யாரோடையும் சண்டை போட வேண்டாம், நாம பாட்டுக்கு எங்கேனா காட்டுக்கு போய் நாம இருக்கிறனால கழிச்சுட்டு போயிடுவோம், துரியோதனே ஆண்டு போயிட்டோம் என்று சொல்லி ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு புறமுதுகிட்டு ஓடி போறது தர்மமா, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியலையே, அத நீ சொல்லணும்னு கண்ணன் இடத்துல பிரார்த்தனை பண்றான். விழுந்து சேவிச்சு ஆச்சாரிய வரணம் பண்ணி பிரார்த்தனை பண்றான். அப்படி பிரார்த்தனை பண்ண அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணி
இவை எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்ததாக இருக்கக்கூடிய சரணாகதியையும் உபதேசம் பண்றார். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுசஹ என்பதாக. இவ்வளவும் நடந்த பிறகும் இது கீதோபதேசம் பண்ண பிற்பாடு யுத்தத்துக்கு கிளம்பிட்டான். யுத்தத்துக்கு போகச்செல்லாம் அர்ஜுனுடைய யுத்த பூமிக்கு வந்தவுடனே அர்ஜுனுடைய எண்ணம் என்ன என்ன கேட்டா, ஒரே விஷயம், தான் ராஜா, தான் தேரில் அமர்ந்து தேரில் இருந்து கொண்டு யுத்தம் பண்ணுகிறோம், கண்ணன் ஒரு சாதாரண சாரதி தான், இவன் எங்க சொல்லுகிறானோ அங்கெல்லாம் கண்ணன் வண்டியை ஓட்டிட்டு போனோம், அவ்வளவுதான் பண்ணணும். அப்போ அர்ஜுனன் என்ன சொன்னானோ அத்ததான் பெருமாள் பண்ணிந்து, அர்ஜுனனுடைய கட்டளைக்கு உட்பட்டவராக பெருமாள் இருந்து இப்போ அனன்ய சாசனியத்துவம் அங்கேயும் போயிட்டு, இவருக்கு கட்டளை இட்டவன் அர்ஜுனன், இப்பவும் பக்தி கிரீதோ ஜனார்தனஹா, இப்பவும் பெருமாள் என்ன பண்ணார்னாக்க பக்தினாலே வாங்கப்பட்டவராக ஆயிட்டார். அதனால அர்ஜுனனுடைய டிஸ்போசல்ல கண்ணன் இருந்திருக்க. இப்படி எத்தனையோ துரியோதனன் கேட்கிறான், என்னிடத்துல ஏன் விரோதம் காண்பிக்கிற, உனக்கு யாரானா துவேஷி இருந்துருக்காளா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு யாருமே துவேஷி இல்லை, ஆனா துரியோதன இடத்துல வந்ததுக்கு கோபம் வருவதற்கு காரணம் என்ன, துரியோதன எதிரியாக பாவிக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். பாண்டவான் துஷதே ராஜன் மம பிரணாகி பாண்டவாக என்பதாக சொல்லுகின்றார். நீ எனக்கு எல்லாரும் நமே துவேஷாஸ்தி கஷ்டன் என்ற, எனக்கு எதிரின்றவன் யாருமே இல்லை, ஆனாலும் கூட நீ என்ன பண்ற, பாண்டவர்களை எதிர்க்கிற, பாண்டவர்கள் யாரும் வேற யாரும் இல்ல, அவர்கள்லாம் என்னுடைய பிராணம், நான் சரீரமா தான் இருக்கேன், என்னுடைய பிராணம் பாண்டவர்களிடத்தில் தான் இருக்கு என்று சொன்னா, பிராணனுக்கு சரீரத்தை கட்டளையிடுற ஒரு யோக்கியத்தை இருந்துருக்கு, இதுதானே. இப்ப நம்ம சரீரம் இருக்கு, பிராணம் இருக்கு, இது ரெண்டையும் திரும்பி பாருங்க. இந்த சரீரத்தினுடைய ஒரு வியாபாரங்கள் செயல்கள் எல்லாம் பிராணனுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. பிராணன் என்ன சொல்றதோ அது ஆத்மா மனசா சங்கீஜத்தை மன இந்திரியன இந்திரியம் அர்த்தேன என்று நையாய்கள் சொல்லுகின்றார்கள். ஆத்மாவும் மனசும் முதல்ல சேர்றது, அந்த ஆத்ம மனச யோகம் ஏற்பட்ட பிற்பாடு அந்த மனசுந்த ஆத்மா சொல்றது, இத பார்க்கும்படியாக பண்ணு, இதை செய்யும்படியாக பண்ணு என்று ஆத்மா சொல்றது. அது சொன்ன உடனே அந்த மனசு என்ன பண்றதுன்னா இந்திரியத்தோட சயோகம் ஏற்படுறது, இந்திரியம் கண்ணோட ஒரு சயோகம் ஏற்பண்ணு ஒரு பார்க்கறதுன்னு ஒண்ணு வச்சுப்போமே, இப்ப ஆத்மா என்ன பண்ணும், அந்த வஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு மனசுன்ற சொல்லும். அந்த மனசோட சேர்ந்த பிற்பாடு மனசு என்ன பண்ணும், இந்திரியத்தோட சேர்ந்துக்கும், இந்திரியத்தோட சேர்ந்து இந்திரியம் என்ன பண்ணும், நாம அந்த வஸ்துவை பார்க்கணும் அப்படின்னுட்டு அந்த கண்ணும் அந்த வஸ்துவும் சேரும். இந்திரியம் அர்த்தேன, இது அர்த்தேன அந்த வஸ்துவோட சேர்ந்துருத்துனாக்க அப்ப சாட்சா்காரம்ன்றது ஆத்மாவுக்கு ஏற்படும். இப்படிதான் இப்ப இதனால ஆத்மாவுடைய கட்டளையினாலதான் இந்த சரீரமோ இந்திரியங்களோ இவை எல்லாம் வியாபாரங்களை செய்கின்றன என்று ஏற்படுகின்றது. இப்போ ஆத்மாவாக மம பிராணாகி பாண்டவாக, ஆத்மாவாக இருந்திருக்கிறவர்கள் பாண்டவர்கள், அவர்களுடைய சரீரமாக நான் இருந்துருக்கேன், அவர்களுடைய கட்டளைக்கு உட்பட்டவனாக நான் ஆகிறேன் என்று சொல்லுகின்றார். இப்போ அனன்ய சாசனியான்னு சொன்னதுக்கு அன்னிய சாசனியத்துவம் இவருக்கு வந்துடுறது அப்படின்னா, அன்னிய சாசனத்துவம் இல்ல, அங்கேயும் இவள் தான் பிராணனா இருந்திருக்கிறதுனால தன்னுடைய சாசனியத்துவம் தான் வருது என்றெல்லாம் சொல்லணும். இப்படி எத்தனையோ திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லலாம். இப்போ அனன்ய சாசனியத்துவம் எதை கொண்டு சொல்லுகின்றார் என்பதை இங்கு பராமர்சம் பண்ண வேண்டும்.
இது வரைக்கும் நாம பார்த்தோம் பிதர்வாக்கிய பரிபாலனம் பண்ணணும் என்பதற்காக தான் ராமர் அயோத்திய விட்டுட்டு அத்தனை மக்களும் கேட்கும் பொழுதும் தசரத சக்கரவர்த்தியே மறுபடியும் கேட்கும் பொழுதும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இது வேண்டாம் நீர் சத்தியசந்தராக ஆகும் என்று தசரத சக்கரவர்த்திக்கே சொல்லிட்டு இவர் சித்திரக்கூட்டம் வரைக்கும் வந்து இங்க வாசம் பண்ணிருக்க. அப்போ இவரை பார்த்து கேட்கிற இவர் பரதாழ்வான் வர பரதாழ்வான் வந்து கதறிண்டு வர என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கணும். ராமனுடைய திருவடியை நாம் பார்க்காத வரைக்கிலும் நமேசாந்தி பவிஷ்யதி என்று சொல்லுகின்றார். யாவன்ன ராமம் திரக்ஷாமி லட்சுமணம் வா மகாபலம் வைதேகியம் வா மகாபாகம் நமேசாந்தி பவிஷ்யத்தின்னு சொல்லிட்டு வர யாவன்ன கரணோ பிராதுகும் பார்த்திவ வியஞ்சனான்விதோ சிரதா பிரகிரகிஷ்யாமி நமேசாந்தி பவிஷ்யதி என்றெல்லாம் சொல்லிட்டு வர எனக்கு சாந்தி வராது ராமனை பார்க்காத வரைக்கும் லக்ஷ்மணனை பார்க்காத வரைக்கும் சீதையை பார்க்காத வரைக்கும் ராமனுடைய திருவடியை என் தலையில வச்சுக்காத வரைக்கும் இப்படி எல்லாம் நமே சாந்தி பவிஷ்யதி நமே சாந்தி பவிஷ்யத்தின்னு சொல்றதுனால இவர் அங்கேயே ஒரு பிரதிஜை வேற பண்ணிட்டு வந்திருக்கார். தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லச்சு ஒரு பிரதிஜை பண்றார். நான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன், நீங்க கேட்கறதே தப்பான விஷயம், நான் ராமச்சந்திரனை ராமனை மறுபடியும் அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவனுக்கு அடிமையாக இருந்து நான் அவரோட கூட நான் நடந்து கொள்வேன், நான் இருப்பேன் என்று சொன்னார். இப்ப ஒரு பெரிய மகாவிஸ்வாசத்தோட கிளம்புற ராமர் தன்னிடத்துல சொன்ன ராமர் கேட்பேர் என்கிற மகாவிஸ்வாசத்தோட கிளம்புற. அந்த மகாவிஸ்வாசத்தோட மாத்திரமில்ல ஒரு காற்பண்யத்தோடையும் இருந்துட்டு இருக்கு. தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டும் போற துக்கம் அந்த துக்கத்தோட போற அந்த இயலாமைன்றது துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது தான் இயலாமைன்றது. அந்த துக்கத்தை வெளிப்படுத்துற நம்ம சாந்தி பவிஷ்யத்தின்னாக்க தனக்கு இப்பொழுது சாந்தி இல்லாததுனாலதான் இப்பொழுது எனக்கு சாந்தி இல்லை. இந்த சாந்தி இல்லாமைன்றது எது வரைக்கும் இருக்கும்னாக்க ராமரை பார்க்கிற வரைக்கும் ராமருடைய திருவடியை நான் வந்து என் தலையில வச்சுக்கிற வரைக்கும் இந்த சாந்தி இல்லாமைன்றது என்னிடத்துல இருந்துதான் இருக்கும், அப்பதான் சாந்தி வரும் என்று சொல்ற. அப்ப ராமரை போய் பார்க்கிறேர். பார்க்கறதோட மாத்திரம் இல்ல ராமனிடத்துல அப்படியே விழற அவர் அப்படியே விழுந்து அப்படியே விழுந்ததோட மாத்திரம் இல்ல விழுந்து ராமனிடத்துல சரணாகதி பண்ற. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன என்ன சமரம் எப்படி பண்றேன்னா ராமனிடத்துல சரணாகத்தின்னு சொல்லச்சே ராமரை பார்த்து அவர் அப்படி நாம கைய ஊனிண்டெல்லாம் வந்து இது பண்ணல, அவர் அப்படியே போய் கால விழறே துபீல்னு போய் பெருமாளை பார்த்த உடனே விழுந்தது. ஜட்டிலம் சீர வசனம் பிராஞ்சலிம் பதித்தம் புவி என்று சொல்றார் வால்மீகி. ராமர மாதிரியே மரவுரிய தரிச்சண்டு தன்னுடைய முடியெல்லாம் ஜட தரிச்சண்டு அப்படியே போய் துபில்னு விழறே கீழே கைய ஊனிண்டு சேவிக்கல. இப்படி பண்ணதுனால அவர் பண்ணது என்ன அப்படின்னா உண்மையில சரணாகதி ராமனிடத்துல சரணாகதி. சரணாகதி எத்தனையோ காரியத்துக்கு பண்ணலாம். அதுல என்ன காரியம் அப்படின்னா ராமன் திரும்பி வரணும், அயோத்திக்கு திரும்பி வரணும் என்பதற்காக தான் ராமனிடத்துல சரணாகதி பண்ற. ராமனிடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை பண்ற? ராமன் நீ நம்மளுடைய குலாங்கதமான வழக்க பிரகாரம் நம்மளுடைய இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய வழக்க பிரகாரத்துக்கு நீர் ஜேஷ்டபுத்திரனாக இருக்கிறபடினால நீரே வந்து அயோத்தியில பட்டம் கட்டிக்கொண்டு ராஜ்ய சாசனத்தை நேர் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. இவருடைய பிரார்த்தனைக்கு ராமர் பதில் சொல்ற, அப்பா நீ சொல்றது
வாஸ்தவம் தான். நம்மளுடைய குலாக்கள் அதுவும் ஆச்சாரம் தான், அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம்தான். நம்ம குலத்துக்கு, நம்ம குலத்துக்குன்றது மாத்திரம் இல்லாமல் இந்த எல்லா இடத்திலையும் யார் மூத்தவனாக இருக்கானோ, மூத்தவனாக இருக்கிறவன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும்ன்றது நியாயமான விஷயம்தான். அந்த நியாயமான விஷயமாக இருந்தாலும் கூட இதுக்கு சாமானிய தர்மம்னு சொல்லுவா. உற்சர்க அபவாத நியாயம் என்கிற ஒரு நியாயத்தை சொல்லி இந்த இடத்துல ராமன் சமாதானம் சொல்ற. இதுல ஸ்பெசிபிக் ரீசன் பார்க்கணும், ஜெனரல் ரீசன்றது ரெண்டு சொல்றோம். இந்த ஜெனரல் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாமானிய தர்மம், மூத்தவன் ராஜபட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுன்றது. அது சாமானிய தர்மமாக இருந்தா கூட அதுக்கு எக்ஸப்ஷன் சில சமயம் வரும். அந்த மாதிரி எக்ஸப்ஷன் இப்ப வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறார். இதே விஷயத்தை தான் கைகேயின் இடத்துல வசிஷ்டர் சொன்னார். அது மாத்திரமில்ல, தசரத சக்கரவர்த்தியும் அங்க இருந்து அப்ப கைகேயி சொன்னா, இது பொதுவான தர்மம், இதுக்கு எக்ஸப்ஷன் உங்க குலத்திலேயே இருந்திருக்கு. அசமஞ்சசன்னு ஒருத்தர் இருந்த, அசமஞ்சசனை ராஜ்யத்தை விட்டு வெளிப்படுத்தி விட்டுட்டு மூத்தவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமலும் போயிருக்கா என்பதை சொல்ற கைகேயி. அப்ப திருப்பி கேட்கிற, அசமஞ்சசன் தன்னுடைய குணங்கள்னால, அவனுடைய செயல்கள்னால நாடு கடத்தப்பட்டான். அந்த மாதிரி ராமர் என்ன தப்பு பண்ணிட்டேர், என்ன அவருடத்துல என்ன கெட்ட குணத்தை நீ பார்த்துட்டேன்னு இது திருப்பி கேட்டதெல்லாம் அப்ப போயிடுத்து. இப்ப மறுபடியும் இவர் கேட்கிறார், இது பொதுவான தர்மத்தை சொல்லி சொல்ற. அப்ப விசேஷ தர்மத்தை ராமன் சொல்ற, இப்ப இருக்கிற சன்னிவேசத்தை சொல்ற. அந்த நான் மூத்தவன் தான், இப்ப கணக்கு நான் மூத்தவன்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு நான் ராஜசாசனத்தை பண்றதுன்னு நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னாக்க அப்பாவுக்கு ஒரு பெரிய அவப்பெயர் வந்துடும். அப்ப அப்பாவுக்கு என்ன அவப்பெயர் வந்துடும், அவர் ஒரு சங்கடமான சமயத்துல ரெண்டு வரன் கைகேயிக்கு கொடுத்த, அந்த கைகேயிக்கு கொடுத்த வரன் அவரால சரியானபடி கொடுக்கும், அத வந்து அனுஷ்டானத்துல கொண்டு வர முடியல. ஒன்னு தசரத சக்கரவர்த்தி ஆமா கைகேயிக்கு கொடுத்த பிரகாரம் ராமரை நீயே காட்டுக்கு போன்னு சொல்லணும். அப்படி காட்டுக்கு போன்னு சொன்னாதான் அவன் வரனை கொடுத்ததா ஆவ, தன்னுடைய வாக்கியத்துல வார்த்தையில மீறாதவராக ஆவர் அப்பதான். அப்ப தசரத சக்கரவர்த்தி சொல்லலைன்னாக்க, இப்ப ராமர் கணக்கு சொன்னார், தசரத சக்கரவர்த்தி போன்னு சொல்றேன், போன் காட்டுக்கு போன்னு சொன்ன பிறகு ராமர் நான் தான் மூப்பன், நான் எதுவும் தவறான விஷயத்துக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லாத விஷயத்துல நான் ஆசைப்பட்டு போகல கேட்கல, எனக்கு உரித்தான உரிமையை தான், எனக்கு உரித்தான உரிமையை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எனக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராமர் கேட்கலாம். அப்படி தசரதருடைய வார்த்தைய மீறி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், நான் காட்டுக்கு போகமாட்டேன்னு சொன்னாக்கா, அப்பவும் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய வார்த்தையும் அவரால் ஆயிடுவார். ஏன்னா நான் சொல்றத சொல்லிட்டேன்பா, அவன் கேட்கறதும் கேட்காதான் என் இஷ்டம் என்ன, கை கை இந்த கை கழுவிந்து போக முடியாது. அவர் அவரை போக வைக்கணும். ராமர் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறவர், அவருடைய ஆளுகையில இருக்கிறவர், தன்னுடைய ஆளுகையில இருக்கிற வஸ்துவை தான் தான் உபயோகப்படுத்தணும். அப்ப ரெண்டு விதமாகவும் பார்த்தவானாக்க தசரதர் வந்து, ஒன்னும் தசரதர் சொல்லாத போயிட்டேனாலும் தப்பு, தசரதர் சொல்லி ராமர் போனேன்னாலும் தசரதருக்கு அவப்பெயர் வந்துடும். அப்போ தன்னுடைய சத்தியசந்தராக தசரத சக்கரவர்த்தி ஆக முடியாது. அதனாலதான் ராமர் என்ன பண்ணார், பரிபாலனம்ன்ற ஒரு விசேஷ தர்மத்தை ஆசிரியிச்சு சாமானிய தர்மமாக இருந்திருக்கிற மூத்தவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்ன்றத விட்டுட்டு இங்க வந்திருக்க, இளையவன ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படியாக.
இதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ற, சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்ன்றதுக்கு நஹிம்சையா சர்வாபூதானி என்பது சாமான்யமான தர்மம். எந்த பூதங்களையும் எந்த பிராணிகளையும் எந்த பட்சிகளையும் எதையுமே ஹிம்ச பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படி சாஸ்திரத்துல சொல்லிருக்கச்சு, அதே சாஸ்திரம் தான் சொல்றது யாகத்துல பசுவை வந்து பசுவை ஹிம்ச பண்ணிதான், ஏன்னா பசுவுடைய வகையை தானே ஹோமம் பண்ணணும். அப்ப யாகத்துல ஹிம்சைன்றது இருக்க அதே சாஸ்திரத்துல சொல்லப்படுதுதான். அப்ப அந்த சாஸ்திரத்தை நஹிம்சா சர்வாபூதானின்னு சொல்லிட்டு பசுவனுடைய வபையணும், பசு இங்க பசு பசுன்னு சொல்றதெல்லாம் மாடு இல்ல, வந்து பசு மாடு இல்ல, எங்கெங்கெல்லாம் பசு யாகத்துல விவகாரம் வருதோ அதெல்லாம் வந்து வெள்ளாடு கோட்டு தான் அது, அதுதான் சொல்றது. ஆகையால இப்ப அதை ஹிம்ச பண்ணி தானே யாகம் பண்றோம், யாகம் சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. அப்ப சாஸ்திரம் சொல்லிருக்கச்சே அந்த யாகம் பண்ணுச்சு, அந்த இப்ப சாமான்யமான சாஸ்திரம் சொன்னதுல இருந்து மாறிதான், நஹிம்சா சர்வாபூதானின்ற சாஸ்திரத்துக்கு விரோதமான சாஸ்திரம் தானே, அகையில யாருமே யாகம் பண்ண வேண்டாம் இருந்துள்ளமா கேட்டா. அப்போ வேதம் சொல்றது நவாவு தன்முறைய சே நரிஷதி, வேதம் சொல்றது அங்க பசுஹிம்சை ஹிம்சை இல்ல, பசுஹிம்சா வதிரிக்தமாக அது தவிர மீதி இருந்திருக்கிற ஹிம்சையை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதே தவிர யாகத்துல பண்ற பசு ஹிம்சை ஹிம்சையிலேயே சேர்ந்ததில்லை அப்படின்னு சொல்ற. ஒரு டாக்டர் இருக்கா, டாக்டர் வந்து நமக்கு வைத்தியம் பண்ணச்சு, ஆபரேஷன் பண்ணி நமக்கு அந்த நம்ம நம்ம உடம்ப சரிப்படுத்து, அந்த ஆபரேஷன் பண்றதுன்றது ஹிம்சையா? இது ஹிம்சை இல்ல. அப்போ ஆபரேஷன் தவிர மீதி செயல் தான் இருக்க, நம்மளுடைய நன்மைக்காக செய்யக்கூடிய ஆபரேஷன் அறுவை சிகிச்சை தவிர மீதி எல்லாம் தான் ஹிம்சையாகுமே தவிர இது ஹிம்சையாகாதுன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் அந்த ஜீவனுக்கு எந்த ஜீவன் பசுவாக இருந்து யாகத்துல பசுவாக ஆறுதோ அந்த யாக பசுவாக ஆற அந்த ஜீவனுக்கு நல்லத்தை தான் பண்றான். நவாவே தன்மிரியசே நரிஷ்யசி தேவாகம் இதேஷி பசிபி சுகேபிஹி, ஜூபஸ்தம்பத்துல கட்டிட்டு சொல்ற மந்திரம், நீ பிராணனை விட்டுடுற, நீ மீதி பேர் மாதிரி செத்து போயிடுறேன்னு நீ நினைச்சுக்காத, நீ சாகல. என்னது இப்ப இன்னும் அரை மணி கழிச்சு அது சாக போறது, நீ சாகலன்னு சொல்ற. தேவாகம் இதேஷி பதிபி சுகேபிஹி, நான் யாகம் பண்றவன் நான் எந்த சொர்க்கலோகத்துக்கு எந்த வழியில போக போறனோ அதே சொர்க்கலோகத்துக்கு எனக்கு முன்ன நீ போய் அங்க உட்காந்துக்க போற, இதுதான் உனக்கு நடக்க போற ஒரு விஷயம். இப்போது உனக்கு மாத்திரம் இல்ல, உன்னோட கூட பிறந்தது உன்னோட அனு பிதா நுப்ராதா சகர்பியோ நுசகாசயோ ஓத்யா, உன்னோட இது உன்னுடைய பிதா உனக்கு உற்பத்திக்கு காரணமாக இருந்த ஒரு ஆண், அது வெள்ளாடு அந்த ஆடு உன்னோட உனக்கு உற்பத்திக்கு காரணமாக இருந்த உன்னுடைய தாய், அதோட மாதிரி எப்பவும் சாதாரணமாக வெள்ளாடு எல்லாம் ஒரு குட்டி போடாது, அது போட செய்யே ரெண்டு குட்டி மூணு குட்டி அந்த மாதிரிதான் போடும். ச கர்ப்பா, உன்னோட கர்ப்பத்துல ஒன்னாக இருந்த ஆண்டுகளும், அது மாத்திரமில்ல உன்னுடைய தோழர்கள், நீ எந்த மந்தையில இருந்து மேஞ்சையோ அந்த மந்தையில உன்னோட கூட இருந்த ஆடுகள் மொத்தம் இத்தனைக்கும் நான் யாக சொர்க்கத்துக்கு பண்ற யாகம் இருக்க, அந்த யாகத்துல எனக்கு என்ன பலன் வரப்போறதோ அந்த பலன் உனக்கு வரப்போறது என்ன, நீ சொர்க்கத்துல போக போற. இப்போ சொல்லுங்கோ அந்த பசுவிற்கு இவன் பண்ணது நன்மையா கெடுதியா என்பது, இது நல்லத்தை தான் இவா பண்ண. ஆகையாலதான் நஹிம்சா சர்வாபூதானின்னு சொல்லக்கூடிய சாமான்யமான சாஸ்திரத்திற்கு அப்பவாதமாக அந்த உற்சர்க்கம், இதுக்கு அப்பவாதமாக சொல்றது சாஸ்திரங்கள்ல யாகத்துல வரக்கூடிய பசுஹிம்சை என்பது.
அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சாமானிய சாஸ்திரம் சாமானிய தர்மம்ன்றது மூத்தவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுன்றது, அதுக்கு விசேஷ தர்மம் இந்த இடத்துல தசரத சக்கரவர்த்திக்கும் ராமனுக்கும் விசேஷ தர்மம் பிதிருவாக்கிய பரிபாலனம்ன்றது. அந்த பிதிருவாக்கிய பரிபாலனம்ன்றது ராமச்சந்திர ராமர் சொல்றார், எனக்கு மாத்திரம் இல்லப்பா உனக்கும் சேர்ந்துதான், நான் காட்டுக்கு போகணும்னு சொல்ற, நீ ராஜ்யம் ஆளணும்னு சொல்ற, நான் காட்டுக்கு போறது நீ ராஜ்யம் ஆள்றது ரெண்டுமே பிதிருவாக்கியம். நம்மளுடைய அப்பாவுடைய கட்டளையா போயிட்டபடினால இந்த கட்டளைய நானும் பரிபாலனம் பண்றேன், நீயும் உனக்கிட்ட கட்டளைய நீயும் பரிபாலனம் பண்ணு, ஆகையால நீ திரும்பி போ என்று சொல்ற. இத கேட்டுருக்கார் ஜாபாலி. அந்த ஜாபாலி சொல்ற நாஸ்திகவாதம் பண்ணி, ஒன்னு பரதன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணி நீ வரணும்னு சொன்னதுக்கு இந்த கட்டளைக்கு இந்த இதுக்கு ராமர் அதுல பணியில ராமர் மாட்டேன்னு தான் சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தையில தான் பிடிவாதமா இருந்தேன். அடுத்தது ஜாபாலி சொல்ற, ஜாபாலி சொல்லச்சே நாஸ்திகவாதத்தை சொல்ற, யாரா கண்டா சொர்க்கத்தையும் தர்மத்தையும் என்னத்தைக்கடா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அந்த சொர்க்கம் என்ன, யார் போய் பார்த்துட்டு இருந்தா, நீ இங்க லோகத்துல நீ ராஜாவா ஒருத்தன் உன்ன கூப்பிடுறனா நீ ராஜாவா இருந்துட்டு போயிட, நீ என்னத்துக்கு ஒருத்தரம் பண்ண. அதுக்கு பதில் சொல்ற ராமர், ராமர் சொல்லச்சே தர்மம் ஆச்சாரம் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, நீ நினைக்கிற மாதிரி நீர் நாஸ்திகவாதமே பண்ணேன்னா கூட அந்த நாஸ்திகவாதம் பண்றவாழிடத்துல கூட ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னாக்க அங்கேயும் ஒரு ஒரு அதாவது எந்த எந்த காரியமும் நடக்காது. யாரோ ஒருத்தர நீ லீடரா தேர்ந்தெடுத்துக்கிற, அவன் என்ன சொல்றானோ அத்தை நீ பண்ணிட்டு இருக்க, அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தாதான் காரியத்தை சாதிக்க முடியும். அந்த கட்டுப்பாடு இல்லாத போயிடுச்சுனாக்கா யாராலையும் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. தர்மம் தர்மம்னு சொல்றதும் ஒரு கட்டுப்பாடு தான். ராஜாவா இருக்கணும்னா ஒவ்வொரு பிரஜையும் நான் தான் ராஜாவா இருக்கணும், நான் தான் ராஜாவா இருக்கணும்னு நினைச்சதுனாக்கா அப்ப கட்டுப்பாடு இல்லாத போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கட்டுப்பாடு இல்லாத போயிடுச்சுன்னா அந்த ராஜ்யத்துல எங்கதான் எதுதான் நிற்கும். நாம ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அவள் எனக்கு மாத்திரம்தான் மனைவியா இருக்கணும், நான் அவளுக்கு மாத்திரம்தான் அவளுக்கு கணவனாக தான் நான் இருக்கணும் என்பதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை மீறினோம்னாக்கா அப்ப இந்த மீறிட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்ப எல்லாமே வியவஸ்தை மொத்தம் கெட்டு போயிடும், எதுவுமே நடக்காது. அப்ப மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். மாடு கூட சில கட்டுப்பாடு தான் இருக்கு, ஜந்துக்கள்லாம் கூட ஒரு கட்டுப்பாடோட தான் இருக்கு, மனுஷன மாதிரி இல்லை. அப்படிலாம் ஒரு இருந்துருக்கு. நீ சொல்ற நாஸ்திக மொத்தத்திலையும் கூட, நீர் சொல்ற நாஸ்திக மொத்தத்திலையும் கூட இது கட்டுப்பாடு இருந்தாதான் முடியும். அந்த கட்டுப்பாடு தான் தர்மம், அந்த கட்டுப்பாடு தான் சத்தியம். அந்த கட்டுப்பாடு அதுல இருந்து மீறத்துக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, ஆகையால கடமையை மீறக்கூடாது. இது ராமர் பண்ற உபதேசம். புலீனம் அகுலீனம் வா வீரம் புருஷமானினம் சாரித்திரமேவ வியாக்கியாதி சுச்சிம் வா எதிவா சுச்சிம். அவன் உயர்ந்த குலத்துல பிறந்தவனாக இருக்கட்டும், தாழ் குலத்துல பிறந்தவனாக இருக்கட்டும், எந்த விதமாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவனுடைய சாரித்திரம் நடத்தை அந்த நடத்தை தான் அவனை பத்தி சொல்றதாக இருந்திருக்கு. சாரித்திரமேவ வியாக்கியாதி சுச்சிம்வா எதிவா சுச்சிம், அவன் சுத்தமானவனா அசுத்தமானவனா என்பதை சொல்லுகின்றான். கட்டுப்பாட்டை மீறினவன் ஒழுங்கினன் என்று சொல்லுகின்றோம். இதெல்லாம் தானே நம்ம சொல்றோம், இது வார்த்தைய வேற வேறையா சொல்லி சொல்லிட்டாக்கா இது போயிடுமாண்ணா. அப்ப சத்தியத்துலதான் நான் இருக்கணும். பொய் பேசினவன் பொய் பேசுறவன் ஒழுங்கினன் என்று தானே சொல்றோம். அப்ப அந்த பொய் பேசுறதுன்றது சத்தியத்தை மீறதுன்றது தானே அர்த்தம். அப்ப சத்தியம் வதான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, சாஸ்திரம் சொல்லத்தே அது தர்மம்னு சொல்றோம். நம்ம
மெய் பேசுறது பொய் பேசாத இருக்கிறது இதெல்லாம் தர்மம்னு சொல்றோம். நீ சொல்லச்சே அந்த பொய் பேசினா அது ஒழுங்கீனன்னு சொல்லிக்கிற, கட்டுப்பாட்டை மீறினவன் சொல்லிக்கிற. அந்த கட்டுப்பாடுன்றது எப்ப வரும்? ஒத்தன் கட்டளை இடுறதாகவோ அந்த கட்டளைக்கு ஒத்தன் அடிபணிவதாக இருந்தாதான் அந்த கட்டுப்பாடுன்றது வரும், இல்லட்ட வேற வராது, அந்த கட்டுப்பாடுன்றது வராது. இங்க யார் கட்டளை இடுறவா, யார் கட்டளைக்கு அணிபடுறவா அப்படின்னு அடிபணிடுவான்னு கேட்டா பெருமாள் தான் கட்டளை இடுறவர். இப்ப நாம இங்கேயும் நாம லோகத்திலையும் கட்டுப்பாடுன்னு சொல்றவன் விஷயத்திலையும் அந்த கட்டளை எது அப்படின்னா அதுதான் சாசனம் தான், லா அப்படின்னு சொல்றோம், நம்ம சட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அந்த சட்டத்தை மீறினவன் ஒழுங்கினவாகவா ஆறான், கட்டுப்பாடு இல்லாதவனாக ஆறான் என்றுதானே நாம சொல்றோம். அந்த சட்டத்தை மீறறதுதான் இங்க பெருமாள். பெருமாளுடைய கட்டளை என்னன்னா சாஸ்திரம் தான், அவருடைய ஆஜ்ஞை என்ன, ஆஜ்ஞை என்ன, சாஸ்திரம். அந்த சாஸ்திராத்வேத்மி ஜனார்த்தனம், அந்த சாஸ்திரத்தினாலதான் பெருமாளை தெரிஞ்சுக்கிறோம். அந்த பெருமாளுடைய கட்டளை தான் சாஸ்திரம். ஆஜ்ஞாச்சேதி மமத்ரோகின்னு சொல்ற, யார் கட்டளையை மீறுபவனாக இருந்திருக்கானோ அவன்லாம் எனக்கு துரோகி என்று பெருமாள் சொல்றார். இங்கேயும் சொல்லச்சே, யார் கட்டளையை மீறுபவர்களாக இருக்கிறார்களோ அவெல்லாம் ஒழுங்கீனமாக இருக்கிறவர்கள், அவர்கள் அனைவரும் தண்டனைக்கு உரியவர்கள் என்று நீ சொல்ற. இப்படி பேர், நீ இப்படி பேர் வச்சுக்கிற. நான் சொல்றது என்னன்னா, இந்த காட்டில நான் ஒய்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல போற சத்தியம் அப்படின்றதுதான். ஆகையால இது பெருமாளிட்ட கட்டளைகள் சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்துல சொல்றது தர்மம், அந்த சாஸ்திரத்துல சொல்ல இருக்கிற தர்மத்துல இருந்து ஒரு காலம் மீறக்கூடாது. மீறினமானாக்க அனர்த்தம்தான் வரும், அவரவர்கள் இஷ்டப்படி நடந்து கொள்றதுன்றது முடியாது. ஆகையால தான் நான் சொல்றேன், சத்தியமே வேஸ்வரோ லோகே சத்தியே தர்ம சதாசிரிதா சத்தியமூலானி சர்வாணி சத்யாநாஸ்தி பரம்பதம். சத்தியமேவ ஈஸ்வரஹா லோகே, லோகத்துல ஈஸ்வரன் யாருன்னா சத்தியம்தான், அதுல ஒண்ணும் இல்லை. பெருமாளையே சத்தியம்னு சொல்லி பெருமாளையே சொல்ற வார்த்தை அது. நீ சொல்ற உன் கணக்குக்கு வச்சிருந்தேனா கூட சட்டம் அப்படின்னு சொன்னா கூட அது சத்தியம்தான். சத்தியமேவ ஈஸ்வரஹா, என்ன சட்டத்துக்கு தானே அடிபணும். ஈஸ்வர சப்தத்தினால என்னன்னாக்க நமக்கெல்லாம் நாயக்கனாக இருந்துருக்கு, அதாவது ஒருத்தனுடைய வார்த்தைக்கு அடிபணிவன், யாருடைய வார்த்தைக்கு நாம அடிபணிகிறோமோ அவன் ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றோம். சட்டத்துக்கு நாம அடிபணிந்தவனால் சட்டம் தான் ஈஸ்வரன், சட்டம் வேற எதுவும் இல்ல, சத்தியம்தான். சத்தியமே வேஸ்வரோ லோகே சத்தியே தர்ம சதாசிரிதா, யாரெல்லாம் ஒழுங்கானவர்கள் என்று லோகத்துல சொல்றமோ அவ மொத்தத்தை மொத்த பேரும் சட்டத்தை மதித்து நடக்கிறவர்களாக இருந்தால்னா அவெல்லாம் ஒழுங்கானவர்கள்னு சொல்ற. அந்த சத்தியம் தான் சொல்றது இங்க, சத்தியே தர்ம சதாசிரிதா. அந்த தர்மம்னு சொல்றது அந்த சத்தியத்தை தான் ஆசிரியிருக்கு. சத்தியமூலானி சர்வாணி சத்யாநாஸ்தி பரம்பதம், உலகம் மொத்தமே மொத்தமே சத்தியத்துக்கு தான், சத்தியத்தை மூலமாக கொண்டுதான் இருந்துருக்கு சர்வாணி எல்லாமே. அயல சத்தியத்தை காட்டிலும் சிறந்தது எதுவும் இல்லை. நான் சத்திய பிரதிஜனாக தான் நான் இருப்பேன், தசரத சக்கரவர்த்தியும் சத்திய பிரதிஜனாக ஆகும்படியாக நான் பண்ணுவேன். அகையால நான் ஒரு சமயம் கூட போய் சொல்ல மாட்டேன் நானே. அதிருத்தம் ஜிஹ்வயாச்சாக திரிவிதங் கர்ம பாதகம், இதெல்லாம் சொல்லி சொல்ற, இதெல்லாம் எது இதெல்லாம் தப்பு இதெல்லாம். இப்ப நமக்கு வேண்டியது அனன்ய சாசனியத்துவம். பரதன் சொன்னார் கேட்கல, ஜாபாலி சொன்னார் அவருக்கு பதில் சொல்லிட்டார் ராமர் இந்த மாதிரி. நான் ஏல சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லி பரதனால முடியல, ஜாபாலியால முடியல. மறுபடியும் வசிஷ்டர் பேசுற, ராமா ரொம்ப நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நீ சொல்ற சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் எல்லாம் பாத்துக்கலாம், நான் சொல்றேன் இது ஒரு விசேஷ தர்மத்தை நான் சொல்றேன். நீ சாமானிய தர்மத்துக்கு புறம்போக விட்டுட்டு விசேஷ தர்மத்தை சொல்ற, விசேஷ தர்மமாக இருந்திருக்கிற பிதிருவாக்கிய பரிபாலனத்தை எடுத்துக்கிற. நான் சொல்ற நீ விசேஷ தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும், சாமானிய தர்மத்தை அனுஷ்டிக்கணும். இந்த மூத்தவன் பட்டாபிஷேகம் பெறுவது என்பது இது விசேஷ தர்மம் தான், சாமானிய தர்மம் இல்லை.
என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். என்னது இது விசேஷ தர்மம்னு சொல்றாரு? என்னன்னா வேற எந்த மாதிரி வேற எந்த பரம்பரையிலேயானா எந்த காரணத்தினாலேயாவது மூத்தவனுக்கு பட்டம் கொடுக்காமல் இளையவனுக்கு பட்டம் கொடுத்திருக்கலாம். ஆனா இக்ஷ்வாக்கு வம்சத்துல ஆரம்பத்திலேருந்து வரிசையா சொல்லிட்டு வர்றார். இக்ஷ்வாக்கு வம்சத்துல இக்ஷ்வாக்கு வம்சத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் மூத்தவனுக்கு தான் பட்டம் கொடுத்துருக்கா. அப்போ இந்த விசேஷ தர்மத்தில இருந்து நீ வந்து மீறக்கூடாது, அதுல இருந்து வழிவினவாக நீ ஆயிடுறியோ இல்லையோ அது வேண்டாம். நான் சொல்றேன், நீ மறுபடியும் வந்துடும். சரி, ரெண்டாவது இட்டமில்லாத ஒரு செயலாக கணக்கு இருந்ததுன்னாக்க, ஒரு கால் பரதனுக்கு ராஜ்யசாசனம் பண்றதுல ஆசை இருந்து பரதன் ராஜ்யசாசனம் பண்ணும்படியாக இருக்கச்சே இளையவன் ராஜ்யசாசனம் பண்றான், மூத்தவன் பண்ணக்கூடாது, மூத்தவன் தான் பண்ணணும்ன்ற ஒரு நியாயத்தை கொண்டு பரதனை தள்ளிட்டு ராமர் உட்காந்துக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா பரவாயில்ல. ஆனா பரதன் தனக்கு வேண்டான்னு சொல்ற, பரதன் நான் ஒரு காலம் நான் இருக்கச்சே நான் கணக்கு இந்த மாதிரி ஒரு வரன் கேட்கச்சே நான் பக்கத்துல இருந்தேன்னாக்கா எங்க அம்மாவை கேட்கவே இந்த வரனை கேட்கவே சொல்லிருக்க மாட்டேன்னு சொன்ன வரவர். அந்த பரதன் உன்னுடைய திருவடியில விழுந்து கதறான். அதோட மாத்திரமில்ல, நீதான் சாஜ சாசனம் பண்ணணும், என்னால பண்ண முடியலன்னு சொல்லி சொல்றான். இப்படி சொல்றதுனாலையும் இதுல ஒண்ணும் தப்பில்லை, இது ஒண்ணும் சட்டத்தை மீறின, பிதவாக்கிய பரிபாலனத்துல இருந்து மீறினதா ஆகாது. ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் நான் சொல்றேன், இதெல்லாம் வசிஷ்டருடைய வார்த்தை. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா அந்த இடத்துல சொல்லச்சே, நான் குருவாக இருந்துட்டு இருக்கேன், உனக்கு மாத்திரம் இல்ல உன்னுடைய பரம்பரைக்கே குருவாக நான் இருந்துட்டு இருக்கேன். உங்க அப்பா தசரத சக்கரவர்த்திக்கும் நான் தான் குரு, அதுக்கு முன்ன இருந்தவாளுக்கும் எல்லாருக்கும் நான் தான் குருவாக நான் இருந்துட்டு இருக்கேன் என்று அவருடைய பரம்பரைய மேலேந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரையறோம். அப்போ அத்தனை பேரிடத்துல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் குருவாக இருந்து இருக்கிற வார்த்தை ஆச்சாரியனுடைய வார்த்தை, மாதிரி தேவோபவா பிதிரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவான்னு சொல்லியிருக்கேன், ஆச்சாரிய தேவோபவான்னு சொல்லியிருக்கச்சே ஆச்சாரியனுடைய கட்டளையை அப்படியே ஏத்துக்க வேண்டியது உன்னுடைய ஒரு நீ சொல்ற சத்தியத்துல தர்மத்துல அனுஷ்டிக்கிறது தானே ஆறுது. ஆகையால எனக்கு ஒன்னும் தோஷமா தெரியல, நீ வந்துடும். இது வசிஷ்டர் சொல்ற வார்த்தை. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தான்யஹ யேன மார்க்கேண மஹீம் மஹேஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.